ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் எல்இடி லைட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த 9 வாட்ஸ் எல்இடி லைட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே உள்ள எல்லா ஸ்பேரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு யூஎஸ்பி கேபிள் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎஸ்பி கேபிளில் பார்த்திங்கன்னா 4 லைன் இருக்கும், நமக்கு 2 லைன் தான் தேவைப்படும். ப்ளஸ் மைனஸ் தனியாக அதுவே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க ரெட் அண்ட் பிளாக்கில். ஸோ இந்த மாதிரி ஏதாட்டு பழைய பாட்டில் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாட்டில் மூடியில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஸ்பீக்கரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கேன், வாங்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இதை அப்படியே கட் பண்ணிட வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீக்கரை கரெக்டாக உள்ள வச்சு செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு நம்ம க்ளூகம் ஏதாட்டு இருந்துச்சுன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கருக்குலாம் ஒட்டுவாங்களா அந்த பேஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட இதே மாதிரி சின்ன ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபயர் மாடல் தேவைப்படும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆடியோ இன்புட் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பவர் சப்ளை வந்து 5 வோல்ட்டில் தான் ஒர்க் ஆகும். பழைய ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருந்தால் எடுத்துக்கோங்க, இதுக்குள்ள உள்ள மாடல் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா B+B- இருக்கும், இதில் பேட்டரி கனெக்ட் பண்ணணும். ப்ளூடூத் மாடுலேருந்து வர ஆடியோ அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா 6 எடுத்து ஆடியோ இன்னில் பார்த்திங்கன்னா 6 கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காமனாக கிரவுண்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா B+ஐயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. B- காமனாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணலாம், நம்ம ஒன்றே ஒன்று தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா +- இருக்கும், அதை டேரெக்டாக ஸ்பீக்கர் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தேவை இருந்தால் இன்னொரு ஸ்பீக்கர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான கனெக்ஷனு. இப்போ பார்த்திங்கன்னா பேட்டரி பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ யூஎஸ்பிலேருந்து வர்ற ப்ளஸ்ஸை பார்த்திங்கன்னா காமனாக B+ கனெக்ட் பண்ணிக்கோங்க. மைனஸை பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிற B- கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். இப்போ வந்து 2 போர்டையும் நம்ம வந்து உள்ளே பேக் பண்ண முடியல, ஷார்ட் சர்க்கியூட் எதுவும் ஆகிடக்கூடாது. அதனால் இன்சுலேஷன் டேப் போட்டு ஓட்டிட்டேன். ப்ளூடூத் மாடல் ஆம்ப்ளிஃபயர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 9 வாட்ஸ் எல்இடி லைட்டுக்கு உள்ளே வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கரை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நீங்கள் பெர்மனெண்ட்டாக ஓட்டணும்னா கூட அனபண்ட போட்டு ஓட்டிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா உள்ள உள்ள மாடல் எல்லாமே மறுபடியும் அடுத்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவேன், அதனால் இன்சுலேஷன் டாப் போட்டு ஓட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி ஆகிட்டு இம்மா நம்ம மொபைல் சார்ஜரில் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ளூடூத் கூட பேர் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மொபைல் சார்ஜர் கூட கனெக்ட் பண்ணி இப்போ பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ப்ளூடூத் மாடல் ஆன் ஆகிட்டு ஆன் பண்ணணும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலில் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதுக்கு முன்னால் மொபைல் ஹெட்செட் பேர் பண்ணுற மாதிரி தான் பேர் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து சிம்பிளான கனெக்ஷன் தான். இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பழைய மாடல் ஹோம் தேட்டர் வச்சிருக்கீங்களா, அதில் கண்டிப்பாக ப்ளூடூத் செட்டப் இருக்காது. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆடியோ டிரான்ஸ்மிட்டர் போர்டு, இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ அவுட் புட் எடுக்கிறதுக்காக. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுனால சினிமா சாங் எதுவுமே ப்ளே பண்ண முடியல. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.